அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று டிசம்பர் திங்கள் 20 நாள் அன்னையாம் திரு அவை ஸ்லோஸ் நகர புனித டொமினிக் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம். டொமினிக் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசான் நகரைச் சேர்ந்த ஜோன் என்ற பெண்மணி டொமினிக்கின் கல்லறைக்கு வந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை. எனவே அவர் டொமினிக்கின் கல்லறைக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு, கண்ணீர் மல்க, எனக்கொரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று உருக்கமாக வேண்டிச் சென்றார். அன்றிரவே டொமினிக் ஜோனின் கனவில் தோன்றி, என் மகளே, கலங்காதே, அடுத்த ஆண்டு கட்டாயம் உனக்கொரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அவர் சொன்ன இவ்வார்த்தைகளை கேட்டு ஜோன் நம்பிக்கையோடு இருந்தார். அவர் நம்பிய வண்ணமே அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. டொமினிக்கின் பரிந்துரையால் தனக்கொரு ஆண் குழந்தை பிறந்தது எண்ணி மகிழ்ந்த ஜோன் அவருடைய நினைவாக தன்னுடைய மகனுக்கு டொமினிக் என்று பெயர் வைத்தார். இந்த டொமினிக் தான் வளர்ந்து பின்னாளில் டொமினிக்கன் என்ற சபையை உருவாக்கியவர் ஆவார். இன்று அன்னையாம் திரு அவை ஸ்லோஸ் நகர புனித டொமினிக்கின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது. இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள நவ்ரே என்ற இடத்தில் 10 நூற்றாண்டில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. டொமினிக்கின் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம். அதனால் அவருடைய பெற்றோரால் அவரை பள்ளிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. எனவே அவர் தனது குடும்பத்திற்கு சொந்தமான ஆடுகளை மேய்த்து வந்தார். அத்தகைய தருணங்களில் அவர் இறைவனை இயற்கையில் தரிசிக்க தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் அது தந்த அமைதியிலும் அழகிலும் சொக்கி கிடந்தார். இப்படியே அவருடைய 10 நாட்கள் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு துறவியாக போக வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. எனவே அவர் சான் மில்லன் தெலா கோஹொல்லாவில் இருந்த புனித ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து ஒரு சில ஆண்டுகளிலேயே அங்கு துறவியாகி மடாதிபதியாகவும் ஆனார். இந்த நேரத்தில் நவரவே ஆண்டு வந்த 3 கார்சியம் என்ற மன்னன் டொமினிக் இருந்த துறவு மடத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தில் கொஞ்சம் இடம் வேண்டும் என்று கேட்டான். இதற்கு டொமினிக் சம்மதிக்காததால் அவரையும் அவரோடு இருந்த துறவிகளையும் விரட்டி அடித்துவிட்டு துறவு மடத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து கொண்டான். இதனால் டொமினிக்கும் அவரோடு இருந்த துறவிகளும் சில மாதங்களுக்கு நாடோடிகளாகவே அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை கண்ட லயோன்ஸை ஆண்டு வந்த 3 பெர்டினாண்ட் என்ற மன்னர் அவர்களுக்கு தன்னுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுத்தார். இதனால் டொமினிக் சிலோவில் ஒரு துறவு மடத்தை நிறுவி அங்கு தன்னுடைய சபை துறவிகளோடு சேர்ந்து பணி செய்ய தொடங்கினார். சிலோவில் டொமினிக் பல்வேறு பணிகளை செய்தாலும் அவர் ஆற்றிய 2 பணிகள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று, மக்களுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்னொன்று, மோர் இனத்தவரின் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை பெரிய தொகை செலுத்தி மீட்டு கொண்டது. இந்த 2 பணிகளையும் டொமினிக் மிக சிறப்பாக செய்ததால் பலருடைய நன்மதிப்பையும் பெற்றார். ஆண்டவராகிய கடவுள் டொமினிக்கிற்கு புதுமைகள் புரியும் வல்லமையை கொடுத்திருந்தார். இதை கொண்டு டொமினிக் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்து வந்தார். இப்படி இறைவனை இயற்கையிலும் அயலாரிலும் கண்டுகொண்டு அற்புதமான பணியை செய்த டொமினிக் 1973 டிசம்பர் 20 நாள் இறையடி சேர்ந்தார். ஸ்லோஸ் நகர புனித டொமினிக்கின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து இயற்கையில் இறைவனை காண்போம் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித டொமினிக் சிறு வயதிலும் சரி, துறவியான பின்பும் சரி, இயற்கையில் இறைவனை கண்டுகொண்டு அது தந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். புனித டொமினிக்கை போன்று நாம் இயற்கையில் இறைவனை கண்டுகொள்கின்றோமா, அதை பேணி பாதுகாக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகில் நடக்கும் பல்வேறு இயற்கை சீற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது
நாம் இயற்கையை சரியாக பேணாமல் அதனை நம்முடைய சுயநலத்திற்காக அழித்ததுதான் பதிலாக வரும். என்றைக்கு நாம் இயற்கையில் இறைவன் உறைந்திருக்கின்றார் என உணர்ந்து அதனை நாம் பேணி பாதுகாக்கின்றோமா, அன்றைக்கு நாம் இயற்கையிடமிருந்தும் அதில் உறைந்திருக்கும் இறைவனிடமிருந்தும் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்வோம் என்பது உறுதி. ஒரு சமயம் பள்ளி சென்ற சிறுமி ஒருத்தி வீடு திரும்பும் முன் வானத்தை மேகங்கள் சூழ்ந்துவிட்டனர். இதற்கிடையில் மழை வந்தால் மகள் பயப்படுவாளோ என்றெண்ணி அந்த சிறுமியின் தாய் குடையுடன் பள்ளியை நோக்கி ஓடினாள். ஆனால் அதற்குள் மழை கொட்ட தொடங்கிவிட்டது. அப்படி இருந்தும் அவள் வேகமாக ஓடினாள். பாதி தூரம் அவள் சென்றபோது பள்ளிக்கூட பையோடு மகள் வருவது தெரிந்தது. ஆனால் அவள் மின்னல் வெட்டும் போதெல்லாம் வானத்தை பார்த்து சிரித்து கொண்டே வருவது தாய்க்கு ஆச்சரியத்தை தந்தது. வீடு வந்ததும் தாய் மகளிடத்தில், நீ ஏன் மின்னல் வெட்டும் போதெல்லாம் வானத்தை பார்த்து சிரித்து கொண்டே வந்தாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த சிறுமி, கடவுள் எவ்வளவு ஆசையா என்னை போட்டோ எடுக்கிறார், நான் சிரிக்கத்தானே வேண்டும் அம்மா என்று களங்கமில்லா சிரிப்போடு சொன்னாள். ஆம், இயற்கையை நேசிக்கும் இதயத்தில் இயற்கையை கண்டு அச்சம் எப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. ஆகவே புனித டொமினிக்கின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று இயற்கையில் இறைவனை காண்போம். அதனை பேணி வளர்க்க நம்மாலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித டொமினிக்கின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள்வாக்கு குழும மகிழ்வான நாம விழா நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றது.